மேல்நிலைப் பள்ளியினுடைய இந்த ஆண்டு பொதுத்தேர்வு எழுதுகின்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு முழுக்கள் வாழ்த்துக்களையும் அவர்களையெல்லாம் சிறப்பான முறையில் உருவாக்கி இருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் மக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கல்வி என்பது ஒவ்வொரு மாணவருக்கும் அடிப்படையான ஒன்று, அதிலேயும் பள்ளிக்கல்வி என்பது ஒரு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்திற்கான முதல் படிக்கற்களாக அமைகின்றன. 12 ஆண்டுகள் முடித்த அடுத்த நிலையிலே நீங்கள் கல்லூரி பருவம், ஒவ்வொருவரும் பல்வேறு இடங்களுக்கு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கு. இதெல்லாம் கூடியிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றாக இருக்கின்ற நாளை முதல் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். அதன் பின்பு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக அமைந்திருப்பது கல்லூரி கல்வி. உங்களுக்கு முதல்வர் சொன்னது போல, இங்கு பள்ளியிலே படிக்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் நெறிப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு ஆசிரியர் பெருமக்கள் இருந்தார்கள். கல்லூரி வாழ்க்கை என்பது அவரவர்களே தேடி கண்டுபிடித்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக வடிகாலாக அமைவது கல்லூரி வாழ்க்கையாக அமைய இருக்கின்றது. ஆகவே மதிப்பெண் மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கம், நல்ல வழிகாட்டுதலோடு நீங்கள் செல்லுகின்ற பொழுது வாழ்க்கையில பெரிய இடத்தை லட்சியத்தை அடைவதற்கு கல்வி அவசியமாக இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கல்லூரி வாழ்க்கையிலே பாதியிலேயே முடியவில்லை என்கின்ற நிலையிலே இல்லாமல் முடித்து ஒரு 2 மட்டங்களாகும் இளநிலை முதுகலை பட்டங்களை எல்லாம் பெற்று நல்ல வேலைக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல், மாணவர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும், வாழ்க்கையிலே தனித்துவமாக நின்று சாதிப்பதற்கு கல்வி அவசியம், அதுபோல வேலைவாய்ப்பு அவசியம். ஆகவே கல்வியிலே எந்த சூழ்நிலையிலேயும் பாதியிலே விட்டுவிட்டு வேலைக்கு செல்லலாம் என்று பலர் பேசிக்கலாம். பன்னெண்டாம் போது ஏதாவது வேலைக்கு போகலாம், கிடந்த வேலைக்கு போகலாம் நினைச்சீங்கன்னா பிற்காலத்திலே நீங்கள் எல்லாம் வருத்தப்படுவீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் இந்த உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க வேண்டும். இந்த வகையில் உங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னது போல உயர்கல்விக்கு செல்கின்றவர்களுக்கு பல வாய்ப்புகளை தான் உங்களுக்கு இந்த நிறுவனம் உருவாக்கி கொடுக்கின்றது. குமரூர் கல்லூரியிலே மேல்நிலையிலே படிப்பதற்கு பொறியியல் கொண்டு படிப்பாக இருந்தாலும் சரி, கலை அறிவியல் கல்லூரியிலே படிப்பதாக இருப்பதாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் எடுக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் இந்த கேபிடேஷன் என்று சொல்லுகின்ற அந்த கட்டணங்கள் இல்லாமல் கல்லூரி கட்டணத்திலேயும் அவர்கள் பாது அவர் சொன்னது போல 10 லட்சம் 15 லட்சம் உங்களுக்கு எல்லாம் மிச்சம் ஆகும். கேபிடேஷன் என்பது அவர் டொனேஷன் வாங்குவார் நன்கொடைகள். இந்த நன்கொடைகள் இல்லாமல் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைக்க இருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது. அவர்கள்லாம் அவருடைய நிறுவனத்தினுடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் 15 மேற்பட்ட மாணவர்கள் அங்கே சென்று பயின்று கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வாரத்திலேயே கூட நம்முடைய மெட்ரிக் பள்ளியினுடைய இயக்குநர் வந்த பொழுது இவ்வளவு உதவிகள் எல்லாம் இந்த பள்ளி செய்கின்றது என்பதை பார்த்து, ஏன் எங்களுக்கு இதையெல்லாம் தெரியப்படுத்தவில்லை, உங்கள் நிறுவனத்தை நாங்கள் பாராட்டியிருப்போம் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நம்முடைய மாணவர்கள் இது மட்டுமல்ல, இளம் வயதிலேயே அவர்களுக்கெல்லாம் ஊடகத்தின் மூலமாக தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் பிற செய்திகளை எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு இந்த பிரிவு ஊடகப் பிரிவெல்லாம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மாணவர் பேசுகின்ற பொழுது 10 ஆண்டுகள் இங்கு படித்த நல்ல அனுபவத்தை ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார் என்று நினைவோடு அவர் பகிர்ந்து கொண்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம் இன்று அவர்களுக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷம் கழித்து நீங்கள்லாம் படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு குடும்பங்கள் அமைகின்ற பொழுது இந்த பள்ளியை நீங்கள் திரும்பி பார்க்கலாம். இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 48 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகளிலே நாம் இந்த பள்ளியானது 50வது ஆண்டுகளாக கொண்டாட இருக்கின்றது. இந்த நேரத்திலே உங்களையெல்லாம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவது, இதற்கு முன்னால் படித்த மாணவர்களை எல்லாம் இப்பொழுது இருந்து நாம் ஒருங்கிணைத்தால் வருகின்ற 2025-26ஆம் ஆண்டு நம்முடைய வெள்ளி விழாவை சிறப்பான முறையில் இந்த பள்ளி தொடங்கப்பட்டு சில காலங்கள் 20-25 ஆண்டுகள் அது 5ஆம் வகுப்பு மட்டும் வரை நடைபெற்றது. கடந்த 25 ஆண்டுகளாகத்தான் அது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளாக உயர்வு பெற்றிருக்கின்றது. 10,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லாம் இங்கு பயின்று இன்று பல்வேறு துறையிலே அவர்கள் எல்லாம் பணியாற்றலாம்.
உனக்கெல்லாம் தெரிந்திருந்தார். அவங்களை எல்லாம் நினைத்து நல்ல பணியிலே ஏறிக்கிட்டவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு அந்த பொன்விழாவிலே அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு சிந்தனைகள் இருக்கின்றது. அதற்கு முன்பாக இன்னும் பல விரிவுகளை எல்லாம் செய்யலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. 2025-26 பொன்விழாவிற்குள் சிறந்த வகையில் இன்னும் கட்டமைப்புகளை எல்லாம் செய்து இன்னும் அதிகமான வசதிகளை எல்லாம் செய்து திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது உங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த கல்லூரிகளிலே கிடைக்கின்றது. சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு மலேசியாவிலே உள்ள ஒரு சைபர் ஜெயா என்று சொல்லுகின்ற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தேன். சைபர் ஜெயா என்று சொல்லுகின்ற ஒரு பல்கலைக்கழகம், அவர்களோடு ஒரு நாள் தங்கி இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதனுடைய இயக்குநர் சொன்னார், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், இந்தியாவிற்காக 2 இடங்கள் கொடுக்கின்றார். ஒன்று மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கின்றார், ஒன்று மாநில அரசாங்கத்திலே இருக்கின்ற நல்ல மதிப்பெண் எடுத்து வருகின்ற குழந்தைகளுக்கு இலவசமாக மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்கின்றார். அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், உங்களுடைய கல்வி நிறுவனத்திற்காக நான் மற்றொரு இடத்தை கொடுக்கின்றேன், முழுக்க முழுக்க இலவசமாக, எந்த விதமான கட்டணம் இல்லாமல். யார் 12வது வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு வெளிநாட்டிலே படிக்க வேண்டும் என்று மாணவர்களோ மாணவிகளோ விருப்பப்பட்டால் அவர்களுக்கு இலவசமாக கல்வி கட்டணம், 500,000 வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா உங்களுடைய போக்குவரத்து கட்டணம் மட்டும் இருந்து போறதுக்கு வர்றதுக்கு தங்குறதெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க, உணவு கட்டணம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் இப்படி பெற்றோர் மூலமாக, தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் மூலமாக, பிரின்சிபால் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வெளிநாட்டிலே படிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிநாட்டிலேனா ஒரு 25 லட்சம் ரூபா, 1 வருஷத்துக்காக 20 லட்சம், 15 லட்சம் ரூபாயாக அந்த கட்டணம் இல்லாமல் அதை இன்னும் பாடப்பிரிப்பு இருக்கின்றது பார்த்தால் அவர்கள் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் கூட அவர்கள் ஏதாவது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையெல்லாம் வேண்டும் என்று கேட்டால் கொடுக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது மட்டுமல்ல, இப்பொழுது படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய ஆசிரியருடைய குழந்தைகள் எல்லாம் இருந்தால் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளிலே இங்கு ஒரு 200-300 பேருக்கு மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் நம்முடைய நிறுவனத்தில் உருவாகுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். பெரிய அளவிலே ஒரு ஆயுர்வேத மருத்துவமனையானது இந்திய அளவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்முடைய நிறுவனத்திலே உருவாகுவதற்காக ஒரு திட்டங்கள் எல்லாம் திட்டப்பட்டு அதற்கான தொடக்க விழா அடுத்த ஆண்டு ஜனவரியிலே நடக்க இருக்கின்றது. 2027 அதிலே பல்வேறு துறைகளிலே படிக்கின்றவர்கள், சாதாரணமாக இருக்கின்றவர் வரை மருத்துவத்துறையிலே படிக்கின்ற உயர்கல்வி படிக்கின்றவர் வரைக்கும் பல பேருக்கு அது வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும். ஒரு துறை மட்டுமல்ல, ஆயுர்வேதத்தினா மருத்துவம் மட்டுமல்ல, அதற்கு உதவியாளர்கள், மற்ற அலுவலக பணியாளர்கள், மற்ற உதவியாளர்கள், இப்படி பல வகையில் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட 200லிருந்து 300 பேருக்கான வாய்ப்புகள் அது நம்முடைய நிறுவனத்திலே. ஏனென்றால் நாம் இங்கே ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய நிறுவனம் சார்ந்த குழந்தைகளுக்கு அது முன்னுரிமை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமைய இருக்கின்றது. ஆகவே கல்வியிலே நாம் எந்தெந்த அளவு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த வகையில் அது நமக்கு உயர்வாக இருக்கும் என்ற நேரத்திலே சொல்லி, நீங்கள் சிறந்த மாணவர்களாக நீங்கள் எந்த பாடத்தை விருப்ப பாடங்களாக இருக்கின்றோ அதை எடுத்து படிக்கணும். யாரோ சொல்கிறாங்க இருக்க வேண்டி திணிக்கின்றார் என்று அந்த பாடத்தை எடுத்து படிக்காமல் நீங்கள் பெற்றோர் இடத்துல ஆசிரியரிடத்திலே சொல்லி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, கலை அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கணிதமோ அறிவியலோ தமிழோ வரலாறோ எந்த பாடத்திலே விருப்ப பாடமாக இருக்கின்றதோ அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கின்றது, விளையாட்டுத்துறையாக இருந்தால் 12வது வகுப்பு படிச்சுட்டு விளையாட்டாசிரியராக வர வேண்டும் என்றாலும் கூட ஒரு கல்லூரியோடு பேசியிருக்கின்ற யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு விருப்பம் கல்லூரியில் போய் விளையாட்டுக் கல்லூரியில் படிக்கணும், அவர் முத்தினேஷ் போல ஒரு நல்ல விளையாட்டுத்துறையில் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நமக்கு காரைக்குடியில் ஒரு கல்லூரியோடு பேசியிருக்கிறோம். விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த படிப்பை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ இங்கேயே படித்தாங்க, ஒரு மாணவர் படித்து இங்கே நம்முடைய பள்ளியிலேயே வேலையில் இருக்கிறார், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க, ஆசிரியராக இருக்கிறார். அதுபோல் உங்களுக்கு விளையாட்டுத்துறையிலே கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றாலும் அந்த வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி சிறந்த முறையிலே உங்களை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு தான் தேர்வு, ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு தேர்வு, ஒவ்வொரு ஆண்டு 100% வர வேண்டும், என்னுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அயராது உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். காலையில் இருந்து மாலை வரை அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கின்ற இந்த குறுகிய காலத்திலே நீங்கள் சிறந்த இன்னும் நன்றாக படித்து
நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்களுடைய பெற்றோருக்கும் கல்லூரி நிறுவனத்திற்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் 100% வெற்றியோடு உங்கள் வெற்றி அமைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனுடைய இதுவர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.